வணக்கம் பா, வெல்கம் சேனல் மிஸ்டர் சைபர்டெக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நிறைய பேர் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் ஃப்ளிப்கார்ட், ஏஜியோ, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிந்த்ரா, ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனை நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஒரு மணி ஏர்னிங் ஆப்ஷனாக கூட வந்து பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு குறிப்பிட்ட கமிஷன்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி நான் ஒரு அப்ளிகேஷன் சொல்ல போகிறேன். நம்ம அப்ளிகேஷனோட நேம் பார்த்திங்க அப்படின்னா லெட்டி ஷாப்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதை உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு சைன் அப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சைன் அப் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்தா போதும். ஸோ சிம்பிளான ப்ராசஸ் தான், அதை நீங்கள் கன்ஃபார்மாக வந்து பண்ணி ஆகணும். ஸோ உங்கள் இமெயிலில் கன்ஃபார்மேஷன் ஒரு மெயில் வந்து வரும். ஸோ அந்த மெயிலை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் உள்ள போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் 30+ வெப்சைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை சார், மோர் தன் 30 வந்து சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ வெப்சைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லா வெப்சைட்ஸுமே மோஸ்ட்லி வந்து அதில் அடங்கியிருக்கும். இதில் ஃபேமஸாக நான் மிந்த்ரா, ஸோ ஏஜியோ, இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வந்து இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் மூவி டிக்கெட்ஸ் புக் பண்ணுறவங்க, அதே நேரத்தில் ட்ராவல்ஸுக்கு வெளில போகிறவங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட பார்த்திங்க அப்படின்னா மேக் மை ட்ரிப், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதன் மூலமாக வாங்கும்போது உங்களுக்கு குறிப்பிட்ட கமிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ளிப்கார்ட் உள்ள போகிறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் உள்ள போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் நான் ஒரு பொருள் ஆர்டர் பண்ண போகிறேன். நார்மலாக ஃப்ளிப்கார்ட்டை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக பார்த்திங்க அப்படின்னா லெட்டி ஷாப்ஸ்க்குள்ளே வரும். ஸோ லெட்டி ஷாப்புக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது உள்ள போனீங்க அப்படின்னா கோ டு ஸ்டோர்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது அதில் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷனு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ப்ரொவைட் ஆயிருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிங்க. ஸோ ஒரு ஒரு பொருளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கோ டு ஸ்டோர் கொடுங்க. கோ டு ஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது உள்ளே சைன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னு அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்கலி சைன் இன் ஆயிருக்கும். உள்ளே போயிட்டு எந்த பொருள் நீங்கள் வாங்க போகிறீங்களோ அதை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பொருளை பைனோ கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியலாம் ஒரே விஷயம் தான், கேஷ்பேக் வர வரையும் வெயிட் பண்ணணும். உங்களோட கேஷ்பேக் எங்கே ஷோ ஆகும் அப்படின்னா கீழே அக்கௌண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த அக்கௌண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கேஷ்பேக் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் உங்களோட அமௌண்ட் எப்போ 250 ருபீஸை ரீச் ஆகுதோ அப்போ நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். வித்ரா பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேடிஎம் கூட பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்குது. உங்கள்கிட்ட பேடிஎம் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் வித்ரா பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணணும். அந்த ஃப்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு உள்ள ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 70 ருபீஸ் கேஷ்பேக் தருவாங்க. ரூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான், உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மட்டும் வந்து போதாது, உங்கள் ஃப்ரெண்டு அதில் 300 ரூபாய்க்கு ஏதாவது பொருள் வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு 70 ரூபாய் கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இந்த அப்ளிகேஷனில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க.